கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே பகுதியில் பகுதியிலிருந்து துவரங்காடு பகுதி நோக்கி செல்லும் சாலை செப்பனிடும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியை திமுக கிழக்கு மாவட்ட பொருளாளரும் அரசு ஒப்பந்ததாரருமான கேட்ஸன் என்பவர் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் சாலையை தரமற்ற முறையில் செப்பனிடுவதாக குற்றம் சாட்டியும் தலைமைச் செயலாளர் இறையன்பு கூறியதன்படி பழைய சாலையை அகற்றாமல் தரமற்ற முறையில் செப்பனிடப்படுவதாகவும் கூறி நாம் தமிழர் கட்சியினர் சாலை செப்பனிடும் பணி மேற்பார்வையில் ஈடுபட்டிருந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாய் தகராறில் ஈடுபட்டார் இதையறிந்த சம்பந்தப்பட்ட சாலை பணியின் ஒப்பந்ததாரரும் திமுக கிழக்கு மாவட்ட பொருளாளருமான கேட்சன் மற்றும் கோணம் ஊராட்சி தலைவரும் திமுக தோவாலை வடக்கு ஒன்றிய செயலாளருமான பிராங்க்லின் ஆகியோர் தலைமையிலான கும்பல் நாம் தமிழர் கட்சியினரை நிர்வாகி ஒருவரை தோவாலை வடக்கு ஒன்றிய செயலாளர் தலைவர் அறைந்த காட்சியும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தரமற்ற பணிகளை அரசியல் கட்சியினர் சுட்டிக்காட்டினால் அவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட திமுக நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு டெண்டர்கள் சொந்த கட்சியினருக்கு கொடுப்பதால் இதுபோன்ற தரமற்ற பணிகள் நடப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்